வணக்க நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா சூப்பராக மொறு மொறுன்னு இந்த பனிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு வெங்காய போண்டா தாங்க செய்ய போகிறோம். வெங்காய போண்டா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எங்கன்னா வெளியில் டூருக்கோ இல்லை பஸ்ஸில் போசலோ இந்த டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக சூடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பனி நாளானாலும் சரி மழை நாளானாலும் சரி அந்த வாசனை வந்து அப்படியே ஆளை தூக்கும். ஆனால் நம்மளால் சட்டுன்னு போய் வாங்கி சாப்பிட முடியாது. என்ன எண்ணெயில் போட்டாங்களோ எப்படி இருக்குமோ அதெல்லாம் யோசித்து குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வாங்கி தரது அப்படிலாம் நினைப்போம். அதே டேஸ்ட்டில் அதே மனத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு வெங்காய போண்டா தான் பண்ணி கட்ட போகிறேன். நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு தாராளமாக அந்த மாதிரி செஞ்சு காட்டலாம். அதே டீ கடை டேஸ்ட்டில் போண்டா செய்யலாம் வாங்க. கடாய்கள்லாம் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா போண்டா போடுறதுக்கு. வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணணும். இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணிங்கனாக்கா தான் நமக்கு இந்த வெங்காய போண்டாவுக்கு சரியாக இருக்கும்ப்பா. இப்போ நம்ம பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி நார் நாராக தனித்தனியாக ஆகிடும். அதனால் வெங்காய போண்டாவுக்கு எப்போவுமே நீட்டில் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது மாதிரி நீட்டில் கட் பண்ணுங்கள். நல்லா போட்டு பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிங்கன்னா தனித்தனியாக ஆகிடும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து இந்த மாதிரி நார் நாராக வர மாதிரி நீட் நீட்டாக அரிஞ்சாக்க இந்த மாதிரி நார் நாராக ஆகிடும். நம்ம பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி போடுறேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கணும்ப்பா. கூடவே பூண்டு, பூண்டு ஒரு அஞ்சு பல்லு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா இந்த மாதிரி பொடியே அரிஞ்சிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கேன்ப்பா. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி நம்ம விரல் அமுத்தம் ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் ஏழு பச்சை மிளகா சரியாக இருக்கும். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூனு ஆப்பசோட்ட மாவு எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் இப்போ சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் போட்டிருக்கிறதுனால தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வெங்காய போண்டான்றதுனால நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம்ப்பா. கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறது ரொம்ப முக்கியம், அதிகமாக போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பிலை சேர்க்கல, அதுக்கு பதில் புதினா எடுத்திருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதனால் நான் புதினா தழை போடுறேன்ப்பா. இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறமா மாவு சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா பிசைஞ்சாதான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிலாம் வெளியே வரும்.
நம்ம தண்ணி ஊத்தணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா மாவு போட சொல்ல ஊற்றினா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க, நல்லா பிசைங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா பிசைஞ்சதுனால இந்த புதினா தழையும் கொத்தமல்லி வாசனையும் நம்ம வெங்காயத்து கூட சேர்ந்து நல்லா வாசனை மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம அதில் மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரிசி மாவு போட்டோம். இப்போ மைதா மாவு வந்து கால் கப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு சேர்த்தாக்கா நல்லா அந்த மொறு மொறுன்னு வரும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு கை மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது கடலப்பருப்பு மாவு. வெறுமா கடலப்பருப்பு மட்டுமே அரைச்சி வச்சிருக்க வெறும் கடலப்பருப்பு மாவு தாங்க. இதில் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா இதெல்லாம் பிசைஞ்சு விட்டாச்சு. இது வந்து போண்டா போடுற பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா உண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம்ப்பா. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இந்த உண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க, பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். வெங்காய போண்டாங்க செம்ம வாசனை. நம்ம பஸ்ஸில் போக சொல்ல அந்த டீ கடைங்களில் வாசனை வரும் பாருங்க, அந்த மாதிரி மூக்கை தொலைக்குது. இறங்கி ஓடி போய் வாங்கி சாப்பிட்றணும்னு தோணும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது, அப்படியே மனம் தாங்க முடியல. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். சும்மா மணக்க மணக்க நம்ம வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. நான் எப்படிலாம் செஞ்சதுன்னு பார்த்துருப்பீங்க. ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கடைங்களில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி ஈஸியாக நம்ம போட்டு கொடுக்கலாம். சுத்தமான கடல் எண்ணெயில் போட்டிருக்கேன்ப்பா. நாங்களே செக்கில் ஆடி எடுத்துகிட்டு வரோம் எண்ணெய்ங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே இருக்கும் போதே குழந்தைங்க வாங்கி சாப்பிடணும்னு தோணும். நமக்கே அப்படி தான் தோணும். பக்கத்தில் இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்து அப்படி சாப்பிடணும் போல தோணும். அதே மாதிரி நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். இது வந்து எல்லோரும் செய்யக்கூடியது தான். நீங்களும் நான் என்னென்ன பொருள் போட்டுறோம் அதே மாதிரி போட்டு இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். வாசனை எப்படி இருக்குதுன்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இப்போ சொல்கிறேன். சாப்பிடுவோமா? எவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்னு இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன்ப்பா. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம போட்ட கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு. மைதா மாவு எதுக்கு போடுறோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பொறு பொறுன்னு தெரியும். எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் வந்து அவ்வளோ மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ சாப்பிடுவோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குப்பா. நம்ம இதில் புதினா போட்டிருக்கோம். நிறைய பேர் கருவேப்பிலை போடுவாங்க, நான் வந்து புதினா போட்டேன். அவ்வளோ டேஸ்ட். அந்த புதினாவோட வாசனை அந்த வெங்காயத்தெல்லாம் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம சூப்பர். நல்லாயிருக்கு. மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ
உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.